மற்ற மொழியில் எடுக்கிறப்ப வந்து இப்போ ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து அதில் வந்து வேலைவாய்ப்பு. இப்போ பேன் இண்டியா மூவி பண்ணுறப்ப அந்த ரீமேக் ரைட்ஸ் மொத்தமாக போகிறனால அதில் வந்து அந்த தொழிலாளர்களுக்கான வேலைன்றது நீங்கள் இந்த சயின்ஸோட வளர்ச்சியை நீங்கள் தடுக்கவே முடியாது. அதாவது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அவரை நான் சந்திக்கிறேன் ஒரு முறை. அப்போ முதல் முறையாக கைவண்டியை ஒழிக்கணும் அப்படிங்கும் பொழுது மிதிவண்டி ஆல்டர்னேட்டிவாக வருது அவர் சொன்னார். அவர் சொன்ன பதில் இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்சிவி கேபிள் சொன்ன அதில் ஒரு இஷ்யூ இருந்துச்சுங்களா, அப்போ எல்லா இடங்கள்லையுமே கலைஞர்களுக்கு தெரியாமல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இல்லையா. அந்த டைமில் அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான். ஸோ ஆட்டோ ரிக்ஷா வரும்பொழுது சைக்கிள் ரிக்ஷாவுக்கு பாதிப்பு வரும் ஆனால் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க அப்புறம் அடுத்து ஆட்டோ ஓட்ட பழகிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த சயின்ஸை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். திரையரங்குகளில் பார்த்துக்கிட்டு இருந்த சினிமா இன்றைக்கி உள்ளங்கையில் வந்துருச்சு. அப்போ அதுக்கான இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வேலை செய்கிற இடங்கள்லையே போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய சினிமாவை போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த இடங்களே பார்த்தீங்கன்னாக்கும் லாங் த்ரோவில் விஷனில் வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஷார்ட் விஷன்லேயே பார்க்குறாங்க. ஏன்னா அந்த படங்கள் திரையரங்குக்கே போகாது, அதனால் ஷார்ட் விஷன்லேயே வேலை பார்க்குறாங்க. இந்த டெக்னிக்கலை வந்து நம்ம ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. அதனால் பேன் இண்டியா வந்து தான் ஆகும். அதனால் பாதிப்பு இருக்குன்னா ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஒரு ப்ளஸ் இருக்கும். நீங்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஓடிடிகளுக்குன்னு நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே 250 படங்கள் வருஷத்துக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஓடிடிக்குன்னு படங்கள் தனியாகிக்கிட்டு இருக்கு, சின்ன திரைக்குன்னு படங்கள் தனியாக உருவாகிக்கிட்டு இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டுடியோவுமே அவைலபிளாக இல்லை, எல்லாமே பிஸியாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து ஒயிடாகிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம தவிர்க்க முடியாது, அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம். மாமனிதன் மாமன்னன் மாமன்னன் அந்த படத்துக்கு வந்து மதுரையில் வந்து எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஜாதிய மோதல வந்து மாரி செல்வராஜ் தூண்டுறாருன்றாங்க. இதனால வந்து கருத்துரிமை இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானதுதான் இருக்கு. அதாவது திரைப்படங்கள் மூலமாக கருத்துக்களை பதிவு பண்ணுவதோ, அதுவும் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கருத்துக்களாக இருக்கட்டும், பெரியாரிய கருத்துக்களாக இருக்கட்டும், திரைப்படங்கள் மூலமாக தான் இருந்தது. அது இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை அதிகம் இருக்குது, முதன்மையான இடத்துல இருக்குது. அதில் மாரி செல்வராஜ் மத முதல்வரை உருவாக்குறாருன்றத நான் ஏற்கலை. அந்த சமூகத்தினர் ஒரு 2000 ஆண்டுகளாக ஏற்பட்ட வழியை அவங்க வந்து திரையின் மூலமாக சொல்ல முயற்சி செய்கிறாங்க. ஸோ அதே உரிமை எல்லாருக்குமே இருக்குது. மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுல தான் நம்ம முடிவாக பார்க்கணுமே தவிர இந்த கருத்தை சொல்லக்கூடாதுன்றது இல்லை. அதாவது மோதல், எனக்கு தெரிஞ்சு அந்த படம் மோதல்களை உருவாக்குற கருத்தாக இருக்கா இல்லையான்னு தெரியல. பாதிக்கப்பட்டவங்களுடைய கருத்தாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கும் ஆசை இருக்குது அதை வரணும்னு. ஏற்கனவே என்கிட்டயும் அந்த ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிருந்தார். அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு, அதனால் அவர் இன்னும் அதை ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். நான் சூழல் வந்துச்சுன்னா நானும் உங்களை போல் ஆவலாக இருக்கேன். ராஜேந்திர ஐயா பார்க்குறேன், ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதுக்காக வந்துட்டு இருக்கோம். இறைவன் மிகப்பெரிய ஒரு ஷெடியூல் முடிஞ்சிடுச்சு. இங்கே ராம்நாடு பயணம் போயிருக்கோம், அடுத்த ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துக்குள்ளே ஷூட்டிங் முடிக்கிறோம். நன்றி.